அனைவருக்கும் வணக்கம் இப்போ யாரையாவது கூப்பிட்டு யாராவது நம்மளை கூப்பிட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையிலே எது ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு கேட்டால் நிறைய நாள் சொல்லுவோம் ஆனால் ஃபஸ்ட்டு எந்த நாள் நமக்கு ஞாபகம் வரும்னா நம்மளோட பர்த்டே நம்மளோட பிறந்த நாள் அதை தான் சொல்லுவோம் என்னோட பர்த்டே அதை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட அந்த பிறந்த நாள் அந்த பிறந்தநாளுக்கு பரிசு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அவங்களோட வசதி இல்லை அது அவங்களோட மனசு இதாக இல்லை அவங்களோட உறவு முறை அதை பொறுத்தது அந்த பரிசு எப்படி கொடுக்குறாங்க எந்த வகையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் இங்கே ஒருத்தர் இன்னொருத்தவருக்கு பிறந்தநாள் பரிசு கொடுக்குறாரு அந்த பரிசின் மூலமாக அவர் எதை வெளிப்படுத்துகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதையில் தெரிஞ்சுக்க போகிறோம் இதோட பேர் பிறந்த நாள் பரிசு இந்த பரிசை யார் யாருக்கு கொடுக்குறாருன்னா கிருஷ்ணதேவராயர் நமக்கு தெரியும் இல்லையா அப்போ அவர் வந்தாலே அடுத்தது யார் வரப்போறா தெனாலிராமன் வரப்போகிறார் அந்த கிருஷ்ண தேவராயரோட பிறந்தநாளுக்கு தெனாலிராமன் ஒரு பரிசு கொடுக்குறாரு அந்த பரிசை கொடுத்துட்டு அதுக்காக அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அந்த விளக்கம் வந்து அந்த அரசரை ரொம்ப சிலிர்க்க வச்சிருச்சான் அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் என்னென்னா கிருஷ்ண தேவராயரோட பிறந்தநாள் இப்போ நாளைக்கு பிறந்தநாள்னா முதல் நாள்லேருந்தே ஒரே ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க ஊர் ஃபுல்லாக அரண்மனையில் தான் சாப்பாடு ஒரே கொண்டாட்டம் என்னென்ன இருக்கோ எல்லாம் ரெடி பண்ணி வான வேடிக்கையெல்லாம் பண்ணி அன்றைக்கி யார் வீட்டிலும் எதுவும் இல்லை எல்லாருமே அரண்மனையில் தான் இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக கிராண்டாக கொண்டாடுறாங்க அப்படி கொண்டாடிட்டு இருக்கும்போது எல்லோரும் அவருக்கு பரிசு கொடுக்குறாங்க புள்ளவர்கள் பக்கத்து நாட்டை சேர்ந்த மன்னர்கள் அமைச்சர்கள் எப்படியோ தூது வருது எல்லாருமே அவருக்கு பரிசு கொடுத்து அனுப்புகிறாங்க இப்படி கொடுக்கும்போது அவருக்கு ரொம்ப ஆர்வம் என்ன ஆர்வம்னா தெனாலிராமன் நமக்கு என்ன பரிசு கொடுக்க போகிறான் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ஆர்வம் அவரோட ஆர்வத்தை ஏமாற்றாமல் அதே மாதிரி தெனாலிராமனும் வந்தார் அவர் ஒரு பெரிய பரிசு கொடுத்தார் அவர் கொடுத்த பரிசு எல்லார் கொடுத்த பரிசையும் விட அளவில் சைஸில் ரொம்ப பெருசாக இருந்துச்சு உடனே மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு அதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அரசரே அப்படின்னு சொன்னாங்க அரசர்கிட்ட உடனே அரசர் சொன்னார் தென்னாளி ராம்மா எல்லாரும் வந்து ஆசைப்படுறாங்க அதனால் நீ என்ன பண்ண நீ கொண்டு வந்த பரிசை நீனே வந்து மக்கள் முன்னாடி பிரித்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டார் உடனே இவர் பிரிக்கிறார் 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 இவர் ஒரு ஒரு பேப்பராக பிரிக்க பிரிக்க தாழம்பூ சரியா அந்த தாழம்பூ வந்து அவர் மன்னரோட காலடியில் விழுந்துக்கிட்டே இருக்குது பிரிச்சுட்டே இருக்கார் பிரித்து முடிக்கும் போது கடைசியில் ஒரு சின்ன சைஸில் ஒரு பேப்பர் வந்துச்சு அந்த பேப்பரை பிரித்தா உள்ள என்ன இருக்குன்னா புளியம்பழம் புளியம்பழம்னா டேமரின் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த புளியம்பழம் இருக்குது அந்த பழத்துக்கு மேலே ஓடு அந்த ஓடோடு சேர்த்து அந்த புளியம்பழம் இருக்குது அந்த புளியம்பழத்தை பார்த்தோன்னே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்லாம் மக்கள்லாம் சிரிச்சோடனே மன்னர் கோவமாக ஒரு பார்வை பார்த்தார் பார்த்தோன்னே எல்லாரும் சிரிக்கிறத நிறுத்திட்டாங்க அவர் சொன்னார் நீங்கள் எல்லோரும் எவ்வளோ விலை உயர்ந்த பரிசு கொடுத்தீங்க இந்த சின்ன புளியம்பழத்தை தெனாலிராமன் கொடுத்துருக்கான்னா இதுக்கு உள்ள விளக்கம் வந்து மிக பெருசாக இருக்கும் நீ சொல்லு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே தெனாலிராமன் சொல்கிறாரு மன்னா இந்த புளியம்பழம் வந்து உலகம் அப்படிங்கிற பெரிய புளிய மரத்தில் காய்ச்சது இந்த புளியம்பழத்தோட சுவை எப்படி இனிப்போ அதே மாதிரி ஒரு நாட்டோட அரசருங்கிறவர் அந்த அளவுக்கு தன்மையாக பழகிறதுக்கு மென்மையானவராக இருக்கணும் இந்த புளியம்பழத்தோட ஓடு என்ன பண்ணுன்னா அந்த பழத்தோட ஒட்டி இருக்காது நம்ம உடச்சோன்னா ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம் அதே மாதிரி தான் நீங்கள் உள்ள எவ்வளோ இனிமையான புளியம்பழமாக இருந்தாலும் அந்த ஆசை தன்னோட சுயநலம் ஆசை தன்னோட ஆசை அதெல்லாம் பார்க்காம பொதுமக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் சேவை செய்கிறவராக இருக்கணும் அந்த ஆசையோடு நீங்கள் ஒன்றி போயிடக்கூடாது அந்த புளியம்பழம் ஓடு மாதிரி ஒத்து போகாமல் உடச்ச உடனே வர்ற மாதிரி தனியாக இருக்கணும் அந்த தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த புளியம்பழத்தை உங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்ட உடனே மன்னருக்கு ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்கும்போதே மக்கள் எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம் அவர் சொன்னாரா இப்போ தான் என்னோட கண்ணணி திறந்துட்ட தெனாலிராமா இது வரைக்கும் இந்த பிறந்தநாள் விழா எனக்காக நடந்தது போதும் இந்த இப்போவே இந்த ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் நிறுத்துங்க இது வரைக்கும் மக்களோட ப வரிப்பணத்தையும் பொக்கிஷத்தையும் தேவையில்லாம நான் செலவு பண்ணிட்டேன் அந்த தேவையில்லாம பண்ண செலவோட விளைவா இன்னைக்கு இவ்வளோ பெரிய விழா எனக்காக எடுக்கிறீங்க இனிமேல் என் பிறந்தநாள் எப்போவுமே இப்படி கொண்டாடக்கூடாது வெறும் கோயிலில் வந்து அர்ச்சனை ஆராதனை செய்யுங்க அது மட்டுமே எனக்கு போதும் நான் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கவங்க போதும் வேற எந்த ஆடம்பரமும் இருக்கக்கூடாது இந்த நிமிஷத்துலேருந்து இந்த விழா கொண்டாட்டத்தெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாராம் நிறுத்தினது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்த பரிசில் எது விலை உயர்ந்ததாக இருந்துச்சோ அதை தெனாலிராமனுக்கு கொடுத்து கட்டி அணைச்சிக்கிட்டாரோ அதனால ஒருத்தவங்களுக்கு நம்ம பரிசு கொடுக்கணும்னு இருக்கிறது அதோட விலையிலையோ அதோட மதிப்பை வச்சு கிடையாது அவங்களோட மனசுக்கு பிடிச்சதா இருக்கலாம் இல்லை நமக்கு பிடிச்ச அவங்களுக்கு அதை ஆசைப்பட்டதாக வாங்கி கொடுக்கலாரு கொடுக்கணும் அது எப்படிப்பட்ட விலை உயர்ந்ததாக இரு வேணாலும் இரு விலை கம்மியாக வேணாலும் இருக்கலாம் அது விலை உயர்ந்ததாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கொடுக்குற மனசு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நல்ல மனசோட மற்றவங்களை கஷ்டப்படுத்தாத வகையில் அந்த பரிசை கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதனால இனிமேல் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த பிறந்தநாள் பரிசோ இல்லை எதுக்கு பரிசு கொடுக்குறதா இருந்தாலும் பார்த்து பயன்படுத்தி கொடுங்க அவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு கொடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்